தியானத்தின் மதிப்பறியா மனிதனிடம் தியானத்தின் வெளிப்பாடு என்றாயினும் தடைப்பட்டே தீரும். இப்போ தியானம் பண்ண என்ன நடக்கும்? Why should you meditate? What is happening when I meditate? You actually feel connected with the God. You realize God. The only way to realize God is meditation. கடவுளை உணர்வதற்கான ஒரே வழி சரீரம் கொண்ட மனிதன் தியானம் புரிது, அவ்வளவுதான். சரீரமின்றி சிவனை உணர சாத்தியமில்லை, சிவனின்றி சரீரம் இயங்க சாத்தியமில்லை. அண்டத்தில் சர்வமாயிருப்பவன் பிண்டத்தில் உயிரென இருக்கிறான். தட் இஸ் கால்ட் அஸ் சிவன், விச் இஸ் அ கிரியேட்டர் அண்ட் கியூரேட்டர் ஆஃப் எவ்ரி திங். ஸோ எப்படி சொல்லலாம், ஆதியும் அநாதியுமற்ற அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் உலகை படைத்த ஒருவன் உன்னுள் இயங்கும் சிவன், சிவனது உன்னுள் ஜீவனாயிருக்கிறான். ஆரிஜின் இல்லை, பிகினிங் இல்லை, எல்லாத்தையும் பண்ணவன் எங்கே இருக்கான்? உனக்குள்ள இருக்கு. அது எப்படி உணர முடியும்? தெர் இஸ் அ ப்ராசஸ் அண்ட் ப்ரொசீஜர் ஃபார் இட். இட்ஸ் நாட் அ கான்செப்ட், இது ஒரு விஞ்ஞானம் தான். ஆன்மாவை உணரக்கூடிய ஞானமோ இல்லை ஆன்மாவை மிகைப்படுத்தக்கூடிய விஞ்ஞானமோ அதுதான் ஆன்மீகம், அதுதான் ஆன்மீகம். ஸோ அதை எப்படி நம்ம பண்ண முடியும்? தியானம் பண்ணால் என்ன நடக்கும்? யூ கேன் எக்ஸ்பீரியன்ஸ் காட் ஆர் யூ கேன் ரியலைஸ் காட். கடவுளை உணரலாம். கடவுளை உணர்ந்தால் என்ன நடக்கும்? கடவுளை உணர்ந்த உணர்க்கு இனி கவலைகள் இல்லை, கனவுகள் இல்லை. தன்னிலை அறியா இறைநிலையில் எண்ணிய அனைத்தும் இனிதே நிகழ்ந்திட வலிமையும் வல்லமையும் துல்லியமாய் தானே வந்து சேரும். By the time you experience God, what will happen to you? Even though you don't have a resource to do what you want to do, all the knowledge and resource will fall towards you. Everything will follow you precisely in a way you want. கடவுளை உணர்ந்தவனுக்கு கவலைகள் இல்லை, கனவுகள் இல்லை. கவலையும் இல்லை, கனவுகளும் இல்லை. ஏன்னா உன் கனவுகளும் என்ன ஆக போகுது? நினைவாக போகுது. தன்னிலை அறியா இறைநிலையில், இதுதான் அந்த தியானத்தின் நிலை. தன்னிலை அறியா இறைநிலையில் எண்ணிய அனைத்தும் இனிதே நிகழ்ந்திட வலிமையும் வல்லமையும் துல்லியமாய் தானே வந்து சேரும். இதை யார் பண்ணணும்? நம்ம தான் பண்ணணும். இதுதான் நம்ம முதல்ல என்ன சொன்னோம், தியானத்தின் மதிப்பறியா மனிதனிடம் ஞானத்தின் வெளிப்பாடு என்றாயினும் தடைப்பட்டே தீரும். இன்னும் ரொம்ப வண்டர்ஃபுல்லா சொல்லலாம். சித்தர்கள் சொல்றாங்க, உயிர் உள்ளவரை உயிருடன் இருப்பேன் என்ற தீர்மானம் செய்த நொடியிலிருந்து இனி என்னோடு இருப்பது நன்மையும் மேன்மையும் மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் என்பதை இந்த உலகிற்கு உயிர் உள்ளவரை திமிர்கொண்டு உரைப்பேன்.